வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனுடைய பார்த்திங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ₹1000 வந்து ரொக்கத்தையும் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாராருக்கெல்லாம் அது கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து டோக்கன் வாங்காதவங்க வந்து எப்போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பிரீஃபான டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற பொங்கல் பரிசு பற்றின முக்கியமான அப்டேட்டும் தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான டிப்புகளை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழக மக்களே, இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு ₹1000 மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க. தமிழகத்தில் 2023 ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதற்கான அறிவிப்பை சமீபத்தில் தமிழக அரசு வெளியிட்டது. அதன்படி 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, இலவச வேஷ்டி சேலை, ₹1000 ரொக்கம் மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் கடந்த வாரம் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் சென்னையில் இன்று பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பல்வேறு காரணங்களால் டோக்கன் பெற முடியாதவர்கள் ஜனவரி 13 அந்தந்த ரேஷன் கடைகளில் தங்களது ரேஷன் கடை கொண்டு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. ஸோ தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் பார்த்தீங்கன்னா இன்று முதல் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறாரு. சப்போஸ் யாராவது டோக்கன் வாங்கலாம் அப்படின்னா ஜனவரி 13 வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியூரில் வசிப்பவங்க பார்த்தீங்கன்னா 13 போயிட்டு ரேஷன் கடைகளில் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் போயிட்டு கேட்டால் பார்த்தீங்கன்னா டோக்கனும் அதுக்கான ஒரு பரிசு தொகுப்பு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற முக்கியமான தகவல் வந்து அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.